நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தசையில் 9 புக்திகள் அப்படிங்கிற தலைப்புல கிட்டத்தட்ட குரு தசை வரைக்கும் பார்த்து விட்ட நிலைமையில சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு என ஐந்து தசைகளை பார்த்து விட்ட நிலையில இப்பொழுது சனி தசையில 9 புக்திகளும் எது மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இயற்கை பாவகிரகமான சனி பகவான் தான் வலுத்திருக்கின்ற நிலைமையில, தான் ஸ்தான பலத்தை மட்டும் பெற்றிருக்கின்ற நிலைமையில, தன்னுடைய ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் முழுமையாக அப்படியே செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இந்த சனியும் செவ்வாயும் என்ன செய்யும் அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய அப்படியே ஒரு மாதிரியான கிரிட்டிக்கல் அமைப்புகளில் லேர்னர்கள், மெத்த படித்தவர்கள், ஜோதிடர்களாக தங்களை நம்புபவர்கள் கூட சில நேரங்களில் ஒரு மாதிரியான குழப்ப நிலையை அடைந்து விடுவது கூட இந்த இடத்துல தான். சனி என்ன செய்வார் அப்படிங்கிற போது, ஒரு கிரகம் வலுத்திருக்கும் பொழுது, ஸ்தான பலத்தை அடைந்திருக்கும் போது, தான் என்ன செய்ய கடமைப்பட்டதோ, தன்னுடைய காரகத்துவங்கள் எதுவோ, தன்னுடைய ஆதிபத்தியங்கள் எதுவோ, அதை கொடுக்க கடமைப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அதன் அடிப்படையில் துலாம் லக்னத்திற்கு 4-5 இடங்களில் வலுத்திருந்தால் அவருடைய ஆதிபத்தியங்களை காரகத்துவங்களை, அதே நேரத்தில் இதில் ஒரு நுணுக்கமான விஷயமாக லக்னத்தில் சனி வலுத்திருக்கிறார், சனியின் குணங்கள் அப்படியே இருக்கும். அது சரலக்கணமா ஸ்திர லக்னமா, 2 லக்னத்துக்கு வர அதிபதி. ஒன்று சரலக்கணமான மகரம், இன்னொன்று ஸ்திர லக்னமான கும்பம். சரம் ஒரு வகையில் உயர்வானது, சிறு ஓரளவுக்கு மந்தத்தை விட கொஞ்சம் ஸ்பீடானது. இதை வச்சு தான் நீங்கள் அந்த பலன்களை, எப்படிப்பட்ட பலன்கள்ன்றத புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி வலியுறுத்துகின்ற பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்த ஒரு சிறிய, என்னுடைய சிறிய ஞானத்திற்கு தெரிய அனுமதித்த சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமாவில் என்கின்ற அமைப்பில் சனி கேதுவோடு எந்த பாவகத்தில் சேர்ந்திருந்தாலும் தன்னுடைய மனிதனுக்கு தேவையில்லாத குணங்களை மட்டுப்படுத்தி கொண்டு சுப காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மீக அமைப்பு மற்றும் சில உழைப்பின் மூலமான அமைப்பு, இன்னொன்று விதிகளின்படி நடத்தல் சனியின் குணம். விதிகளின்படி நடத்தல், ஏமாத்துறதும் சனிதான், ரூல்ஸ் பேசுறதும் சனிதான், சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்து. அடிக்கடி நான் சொல்வதை போல ஒரு கத்தி கழுத்தையும் நறுக்கும் ஆப்பிளையும் நறுக்கும் என்பதற்கு உதாரணமாக ஒரே கிரகம் எத்தகைய நிலையில் எத்தகைய பலனை செய்யும் என்பதற்கு நம்முடைய சுபத்துவ பாவத்துவம் சூட்சும உள்ள அடிப்படையின் தத்துவத்தில் வந்துட்டாலே உங்களுக்கு பலன்கள் எந்த மாதிரியாக நடக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆக சனிதசை யார் யாருக்கெல்லாம் சனிதசை நன்றாக நல்ல பலனாக செய்யும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எங்கே பாவத்துவம், எங்கே சுபத்துவம், யார் எங்கே பார்க்க வேண்டும், எதை பார்க்கலாம், எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் வேதிக் அஸ்ட்ராலஜியை அடங்கியது. கன்னி லக்னத்திற்கு அவர் யோகர், 5 குடையவர். ஆனால் அந்த கன்னி லக்னத்திற்கு அவர் 12 மறையிறார்னு வச்சுக்குவோம். 12 சனி மறைவது நல்லதுன்னு சொல்கிறேன், ஆனால் ஸ்தான பலம் பெற்று மறைய வேண்டும். இங்கே அவர் சிம்மம் அவருக்கு ஆகாத வீடு, தன்னுடைய நல்ல வீடான 5-8 மறைகிறார். தன்னுடைய இன்னொரு வீடான 6 வீட்டை பார்க்கிறார், ஆனால் 6 வீட்டை எரிச்சல் ஊட்டும் பார்வையால் பார்க்கிறார். சிம்மத்தில் அவர் இருக்கக்கூடாது. அப்போ 6 பாவகம் பாவத்துவம் அடைகிறது. எந்த ஒரு நிலையிலும் சுபத்துவமின்றி சனி பார்ப்பதும் பாவகம் சுபத்துவமின்றி இருப்பதும் அங்கே 6-12 தன்மைகளை கொடுத்து விடும் அப்படிங்கிறதுனால இங்கே முதல் 5-9.5 வருடங்கள் இந்த அமைப்புக்கு சனிதசை வந்தால் கடுமையான கெடுபல்களை கன்னியாலக்னத்துக்கு பண்ணுவார். கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகள், பணமின்றி அமைப்பு எது பண்ணக்கூடிய தன்மைகளை கொடுப்பார். அதே நேரத்தில் மிதுன லக்னத்திற்கு 8 அதிபதியாகவும் 9 அதிபதியாகவும் வருவார். 9 அதிபதியாக அவர் வரக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில் மிதுன லக்னத்திற்கும் அவர் 8-9 இருப்பதை விட தன்னுடைய லக்னங்களுக்கே சரியா யோகம் தராதவர் சனி. லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட எல்லா கிரகங்களும் பல நல்ல பலன்களை தஞ்சிடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிவிட முடியாது. லக்னாதிபதியாகவே இருந்தாலும் கூட சனி நல்ல பலன்களை செய்ய மாட்டார் சுபத்துவம் இல்லாமல் இருக்கும்போது. சுபத்துவமாக அவர் இருக்க வேண்டும். இயல்பாக அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார். கும்ப லக்னம் லக்னத்திற்கு 7 எரிச்சலூட்டை, தன்னை எரிச்சலூட்டக்கூடிய சூரியனுடைய வீட்டிலிருந்து பார்க்கிறார். லக்னம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம், நீங்கள் நல்லா இல்லைன்னு அர்த்தம், உங்களுடைய குணங்கள் நல்லாக நல்லா இல்லைன்னு அர்த்தம், உங்களுடைய உடம்பு நல்லா இல்லைன்னு அர்த்தம், உங்கள் மனசு சுத்தமாக நல்லா இல்லைன்னு அர்த்தம், அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டே ஒரு வழி ஆயிடுறீங்கன்னு அர்த்தம், எண்ணங்களே நம்ம 2 வழியில் தான் போகுதுன்னு அர்த்தம், தன்னம்பிக்கை இல்லை என்று அர்த்தம், எதையும் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணலன்னு அர்த்தம், நெகட்டிவ் தாட்ஸில் மட்டும்தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மகரம் லக்னமாகி 7 இடமான கடகத்தில் இருக்குது. இதில் வந்து கும்பத்திற்கு இருக்கின்ற பலனை விட ஒரு 20% குறையும். ஏன்னா